இப்படியே கிடந்தா அது ஒரு பழம் கூட்டதானே. யாரும் அழிக்கிறதுக்கோ அதுல இருந்து ஒரு கல் துண்டு எடுத்துட்டு போறதுக்கோ இங்கே இருக்கிற மக்கள் விடுறது இல்லை. 50 வருஷம் 60 வருஷத்துக்கு இப்போதான் துப்பராக்கி இருக்கும். இதால எங்களோட நாட்டுக்கு ஒரு வருமானம் இருக்கும். மற்ற உலக நாடுகளுக்கு இப்படி ஒன்று இங்கே இருந்திருக்கின்றதை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் இது ஒரு தமிழ் மன்னன் கூட்டு. 40 வருஷத்துக்கு முதல்ல இங்கே இருந்து சாமான் யாழ்ப்பாணத்துக்கு இங்கே இருந்தே போயிருக்கு. பைக்கப்பெல்லாம் வந்து இப்போ எல்லாம் தடப்பட்டு இந்த யுத்தத்தால எல்லாம் பாதிக்கப்பட்டு இப்போ எல்லாம் மோசமான நிலையிலாம் இப்போ எங்களோட ஊர்காவல்துறை இருக்கு. சண்டை நடந்த நேரத்தில் காக்கணி இங்கே இருந்து வன்னிக்கு ஓடி போனவர். வணக்கம். மற்றும் ஒரு காணொலியின் மூலம் இன்றைய நாளிலும் இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய தொன்மைகளை தேடிய இன்னும் ஒரு பயணமாக இது காணப்படுகின்றது. குறிப்பாக இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தினுடைய தீவக பக்கமாக வந்திருக்கின்றோம். ஊர்காவத்துறை ஊர்காவத்துறையில் இருக்கக்கூடிய பருத்தி அடைப்பு என்ற கிராமத்துக்கு வந்திருக்கின்றோம். இங்கே வந்து ஒரு கோட்டை, பல காலங்களுக்கு முன்பதாக மன்னர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கோட்டை வந்து இன்றைக்கு அழிந்த நிலையிலே காணப்படுகிறது. பெரிதாக பராமரிப்பு எதுவும் இல்லாத ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய அந்த கோட்டையை பற்றிய காட்சிகளையும் அது பற்றிய விடயங்களையும் தான் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்க. வணக்கம். நான் பருத்தியடைப்பை சேர்ந்த சுப்பிரமணியன் சுதர்சனாகிய நான் இந்த ஊரை பற்றி சில விஷயங்களை வெளிப்படுத்திக்கிறதுக்காக நான் சொல்லிகிட்டுருக்கிறேன். இந்த கோட்டை வந்து காக்கவன்னியன் கோட்டை. காக்கவன்னியன் கோட்டை இங்கே இருந்து காக்கவன்னியன் சில காலங்களில் சண்டை நடந்த நேரத்தில் காக்கவன்னி இங்கே இருந்து வன்னிக்கு ஓடி போனவர். இது காக்கவன்னியனுக்குரிய இடம் தான் இந்த இடம். இதே இடத்துல வெள்ளக்காரன் முதல் முதலாக வந்து கரை இறங்கிய இடம் முதல்வேல் படங்களில் எடுத்திருக்கணும். சுமதாங்கி என்று சொல்கிற இடம் அதால் இறங்கி தான் இந்த காக்கவனியன் கோட்டையை அட்டாக் பண்ணி இங்கே இருந்து காக்கவனியை வெளியேற்றினவர். அமைப்புகள் வந்து ஒரு முருக இந்த கோட்டை வந்து அமைப்பு வந்து முருகக்கல்லால் கட்டப்பட்டிருக்கு. சர்க்கரையும் சுண்ணாம்பும் சேர்ந்து கட்டிய கட்டிடம். இன்னும் அழியாத ஒரு சூழ்நிலையில் பிலமான ஒரு இதாக இருக்குது. இது ஒரு இது என்ன சொல்கிறேன்டா ஒரு அமைப்பான நல்ல ஒரு அமைப்பு. இது எந்த இதுக்கும் தாக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமைப்பாக கட்டியிருக்கணும். அது அழிஞ்சான்னு சொல்கிறதுக்கு இதில் அப்படியே இருந்து எங்களுக்கு தெரிஞ்சளவில் இப்போ 45 வருஷத்துக்கு அப்படியே இருக்குது. அழிவண்டு பெருசே மற்ற இதில் யாரும் அழிக்கிறதுக்கோ அதில் இருந்து ஒரு கல் துண்டு எடுத்துட்டு போகிறதுக்கோ இங்கே இருக்கிற மக்கள் விடுறது இல்லை. அதனால் அதுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் உண்டு வந்ததுக்கும் அதுக்கும் பிரச்சனைப்பட்டு ஒரு கோயில் உண்டு ஆக்கப்பட்டிருக்கு. முனியப்பர் கோயில் உண்டு. கடல்கோட்டை வந்து பிறகு பிரிட்டிஷ்காரர் வந்து ஒல்லாந்தர் பிரிட்டிஷ்காரர்கிட்ட காலத்தில் கட்டப்பட்டதுதான். அப்புறம் அவைகள் தங்கட சுயனமான அம்ம விருத்தம் வந்த ஆக்களை கொண்டு வந்து இந்த எங்களோட இந்த கோட்டைக்கு அருகாமையை தான் வச்சு ஆஸ்பத்திரி வச்சு பாதுகாத்தவர். அதில் சில நேரம் அவையிலெல்லாம் தாட்ட இடங்கள் எல்லாம் சில இதில் எலும்பு கூடுகளெல்லாம் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இப்போ அவையல் வந்து இப்போ துப்புராக்கியே இப்போ 50 வருஷம் 60 வருஷத்துக்கு இப்போ தான் துப்புராக்கி இருக்கிறேன். இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முதல் துப்புராக்கி இருக்கிறான். இப்போ இப்பயும் இந்த நேற்று பந்தையிலாம் இருந்தால் வட்டி கட்டி துப்புராக்கி வச்சிருக்கணும். அவையோட பொறுப்பில் இருக்கான் தான் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கு.
இதுக்கு கவர்மெண்ட்டும் பொதுமக்களும் யாரும் இன்னும் எதுவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இப்போ அவையில் சங்கடையான இந்த ரோட்டை கூட இதுக்களால் போட இல்லாமல் ஐஜிஎம்மாக மறைச்சி வச்சிருக்கா. என்னென்னா ஒரு வரலாறு மிக்க இடத்துக்களால் போகக்கூடாதுக்காக. இதை நாங்கள் இப்போ இந்த வெளிநாட்டு ஆக்கள் அந்த நேரத்தில் வந்து போகணும், அவையில் கூடுதலாக வரக்கூடிய மாதிரியான ஒரு இதுகளை உருவாக்கலாம். ஒன்றும் அதை அக்கறை எடுத்து யாரையும் செய்கிற மாதிரி இல்லை. இப்போ எப்படி என்ன சொன்னால் டூரிஸ்ட்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகளுக்கு விளம்பரம் இல்லை. இப்போ சும்மா தாங்கியை பார்க்குறதுக்கு சில வெளிநாட்டு ஆக்கள் வாரவையல் ரெண்டு அவையில் மெப்பில் இருக்குது அது. ஆனால் இந்த கோட்டைக்கு வந்து நாங்கள் இங்கே ஒன்றும் இல்லையே, அவையில் வந்தாலும் நிற்கக்கூடிய மாதிரி தங்கக்கூடிய மாதிரி சூழ்நிலை இல்லை. சுற்றுலாக்காரருக்கு இதை பயன்படுத்தினா ஒரு வருமானம் பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொல்லியல் திணைக்களம் இருக்குல்லோ, அவையில் இதை வந்து அக்கறைப்படுத்தி இதை திருத்த வேலைகளை செய்து வெளிநாட்டு ஆக்கள் வந்து இதை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நல்ல ஒரு நிலைக்கு இதை அழிஞ்சு போகாமல் இதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துனோம்னு சொன்னால் இதால் எங்களோட நாட்டுக்கு ஒரு வருமானமும் இருக்கும். மற்ற உலக நாடுகளுக்கு இப்படி ஒன்று இங்கே இருந்திருக்கின்றதை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் இது ஒரு தமிழ் மன்னன் கூட்டு என்ற இந்த அளவில் இருக்கின்றதை வெளிப்படுத்தலாம். இப்போ இதோட வரலாறு தெரிஞ்சான்னு சொல்கிறதுக்கு ஆக்கள் வயசு போன ஆக்கள் எல்லாம் இல்லை. மற்ற இருக்கிற ஆக்கள் இந்த ஊரை சேர்ந்த ஆக்களும் இல்லை வயசு போன ஆக்கள். இப்போ நாங்கள்லாம் இப்போ எங்களோட வயசு 64-65 வயசுக்காரர்கள் இப்போ இதை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இதை திருத்தினால் ஆர்வப்படுற அளவு சூழ்நிலைகள் இருக்குது. இப்படியே கிடந்தால் அது ஒரு பழம் கோட்டை தானே, அது என்னத்தேன்ற ஒரு சூழ்நிலையில் அப்படியே கைவிட்டு மறந்து இதில் வரலாறு மறந்து போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கணும். ஆரம்பகாலம் இங்கே பாய்க்கப்பல் இல்லை இந்தியாவுக்கோ எல்லா இடம் போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து இது இங்கே வணிக தொழில் தான். கண்ணகி கோகுலன் காலத்தில் இருந்து வணிக தொழில் தான் இங்கே தொழில். அப்புறம் இடப்பட்டு வந்தது தான் இந்த மீனவ சமூகம். என்னடா அந்த தொழில் இல்லாமல் போனதால் இப்படி ஒரு தொழிலை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கணும். மற்ற இந்தியாவில் போய் வைத்தியம் எங்களோட நாட்டுக்கு தேவையான வைத்தியங்களை அதுகளை படித்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பாய்க்கப்பல் இருந்ததால் இங்கே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஒரு 40 வருஷத்துக்கு முதலே இங்கே இருந்து சாமான் யாழ்ப்பாணத்துக்கு இங்கே இருந்தே போயிருக்கு பாய்க்கப்பல்ல வந்து. இப்போ எல்லாம் தடப்பட்டு இந்த யுத்தத்தால் எல்லாம் பாதிக்கப்பட்டு இப்போ எல்லாம் மோசமான நிலையிலாம் இப்போ எங்களோட ஊர்காவல்துறை இருக்கு. மூலமாக ஊர்காவத்துறை பருத்தி அடைப்பு கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த பழைய கோட்டை பற்றிய விடயங்களை நீங்களும் அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஊர்காவத்துறை கிராமத்துக்கு வந்து கூடுதலாக விசாரிக்கும் போதே இந்த ஒரு இடத்திற்கான வழியை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆர்வம் இருப்பவர்கள் நிச்சயமாக வந்து பார்க்கலாம். என்னன்னு சொன்னால் இங்கே இவற்றை வந்து பார்வையிடுவதற்கு எந்த ஒரு தடைகளும் இங்கே இல்லை என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனாலும் கூட இவற்றை இன்னும் அதிகமாக நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த ஊரை சார்ந்தவர் சொல்லியிருக்கக்கூடியது போல இவற்றை வந்து சுற்றுலா தலமாக மாற்றுவதன் மூலமாக எங்களுடைய பிரதேசம் சார்ந்த இந்த வருமானங்களை வந்து அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து ஏதாவது தொழில் வாய்ப்புகள் கூட கிடைக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவேதான் அவற்றை கருத்தில் கொண்டு இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை தாண்டி எங்களுடைய இந்த வரலாறுகளை வந்து அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு இங்கே இருக்கக்கூடியவர்களும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்கின்றேன். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் படப்பிடிப்பிலே இணைந்திருந்த ராமுடன் விடைபெற்று செல்லும் நான் மித்து கேராஜா.